இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிந்து கொள்ள வாசுவின் வேலை பயிற்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் நேற்று பார்த்தது வந்து பேரின்ப ஊற்று என்ற கவிதையில், அதாவது இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா இந்த கவிதையில் ரெண்டாவது பேரை பார்க்குறோம். ரெண்டாம் பகுதி ரெண்டு அது மாதிரி சொல்லலாம். உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள். மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னமும் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திருநிலையை அறிவே என உணர்ந்தேன். இன்னொரு மகிழ்ச்சி சொல்கிறாங்கன்னா உணர்ச்சியாய், உணர்ச்சியாய் நான் வளர்ந்ததெல்லாம் உணர்ச்சியாக தான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னென்ன உணர்ச்சி தான் நம்ம கரெக்டான விஷயங்கள் அப்படின்னு நினச்சேன். உணர்ச்சின்னா இந்த பேராசை, சினம், கடும்பற்று, முயறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இதுதான் நம்மளோட வாழ்க்கை, இதுதான் நம்ம நினைக்கணும், இதை நடக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு வேறு விஷயம் ஏதோ இருக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ தான் சிந்தனையாய் சிந்திக்கிறேன், சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று சிந்திக்கும்போது உணர்ச்சிக்கு தாண்டி வேறு ஏதோ விஷயம் இருக்குது, அப்போ உள்ளதே உணரணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று ஏதோ இருக்குது அப்படின்னு அப்படி லேசாக என் மனசுக்குள்ளே லேசாக அப்போ தான் வந்து விதை போடுது அந்த விதை. அதாவது உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது அந்த மாதிரி. அப்போ சிந்தனையாய் உணர்ச்சி தான் சிந்தனை நமக்கு எப்போவுமே, நம்ம சிந்தனையெல்லாம் உணர்ச்சியிலேயே சுழ்ந்து சுழண்டு வர்றதுனால கரெக்டாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் ஒரு நாள், உணர்ந்திருந்தேன் பல நாள் அப்படிங்கிறார் மகரிஷி. அப்போது இந்த உணர்ச்சி வசப்பட்டு போகிற விஷயங்கள் தான் அறிவு அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த உணர்ச்சி தான் கரெக்டு, நான் போகிற ரூட் தான் கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் பல நாள் அந்த மாதிரி. மேலும் உண்மை விளங்க, அப்போது அதுக்கப்புறம் தான் சில விஷயங்கள் நான் வந்து பார்க்குறேன். அதாவது வந்துட்டு என்னென்னா ஆன்மீகம்ன்றது வேறு, அதாவது நாம் ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற எண்ணம் ஏன் வந்தது அப்படின்னா, மனிதனுக்கு ஏன் பசி வருது, துக்கம் வருது, கவலை வருது, பொருளாதாரம் ஏன் அந்த மாதிரி சொல்லு பொருளாதாரத்தில் ஏன் இவ்வளோ வீக்காக இருக்கான், பொருளாதாரத்தை ஏன் அவனால் வளர்த்து கொள்ள முடியல அப்படின்னு நான் சிந்திக்கும்போது அதான் சொல்கிறார் மேலும் உண்மை விளங்க. இதுதான் இந்த உண்மைகள். என்ன உண்மைகள்? மனிதனுக்கு ஏன் உடல்நிலை சரியில்லாமல் வருது, பசி ஏன் வருது, பொருளாதாரம் சூழ்நிலை சரியில்லாமல் ஏன் வருது, உடல் நோய்கள் எது வருது, அதுதான் பல உண்மைகள். மேலும் உண்மைகள் விளங்க உணர்ச்சிக்கு முன்னம், உணர்ச்சிக்கு முன்னம் அப்படின்னு அப்போ இந்த உணர்ச்சி நமக்கு அப்படி எதனால் எழுது அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு செயல் எனக்கு கிடைக்குது. அதாவது வந்துட்டு அந்த பசி, பட்டினி, பின்ன தொழில், நோய், முதுமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில். அப்போ உணர்ச்சி எனக்கு வரத்துக்கு முன்னாடி எப்படி அந்த விண்ணில் இருக்குது, அது எப்படி நான் உணர்ந்து கொள்ள முடியும்? நான் வந்து இயற்கையான விஷயங்கள் உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் நான் இந்த உணர்ச்சிக்கு முன்ன என்ன இருக்குது அப்படின்னு என்னால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்றத சிந்திக்க தான் நான் என்னுள்ள மாற்றங்களை நான் கவனித்தேன் அப்படிங்கிறார் மகரிஷி. மகரிஷி மட்டும் இல்லை, எந்த ஞானியும் அது கவனிக்கக்கூடிய கவனித்தால் மட்டும்தான் அந்த ஆன்மீகத்தில் அவங்க வந்து ஒரு விளங்க முடியும். விளங்கி விளக்கினேன் அப்படி மகிழ்ச்சியாக சொல்லுவாங்க. அவங்க விளங்கி கொண்டு அடுத்தவங்க விளங்கக்கூடிய தகுதியை அவங்களால் வளர்த்து கொள்ள முடியும். அப்போ உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் என்ன இருக்குது அப்படின்னு சிந்திக்கிறார் மகிழ்ச்சி. ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கு வருது, எண்ணம் ஏன் வருது, கவலை ஏன் வருது, ஆசை ஏன் வருது, இந்த மாதிரி ஒவ்வொரு உணர்ச்சிகளுக்கும் ஏன் நமக்கு வருது, அப்போ இதனோட இன்பிரிண்ட்லாம் எங்கே இருக்குது, அந்த மாதிரிலாம் மகிழ்ச்சியாக வந்து எங்கே எழுதியிருக்குது எல்லாம். அந்த உணர்ச்சிக்கு முன்னும் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும்ன்றார். அப்போ இதுக்கு முன்னே எங்கே இருக்குது, அது விண்ணில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஒழுங்காற்றலாய் இந்த இந்த உணர்ச்சி கூட ஒழுங்காற்றல் அப்படிங்கிறார். உணர்ச்சி கூட ஒழுங்காற்றல், ஏன் உணவு ஒழுங்காற்றலாம், ஒரு தப்பு ஒன்றை செய்துவிட்டு தான் ஒன்றை செய்துவிட்டு தவறு தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி அப்படி மகிழ்ச்சியாக சொல்கிறார். தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால், அப்போது இந்த உணர்ச்சி வருது அப்படின்னா அந்த உணர்ச்சி வர அளவுக்கு தான் நம்மளோட செயல்கள் இருந்திருக்க முதல்ல. அப்போ அந்த உணர்ச்சி வராத அளவுக்கு உணர்வு நிலைக்கு நம்ம மாறினோம்னா நம்மளோட செயல்கள் எங்கே மாற்றுறோமோ அப்போ தான் நாம் உணர்வு நிலைக்கு திரும்ப முடியும். உணர்வு நிலைக்கு திரும்பணும்னா ஒழுக்கம் தான் முக்கியம் அதில், முக்கியமாக ஒழுக்கம் ஒழுங்காற்றலாய் விளங்கும். இதான் ஒழுங்காற்றலாய் விளங்கும். அப்போ ஒழுக்கம்னா எப்படி இருக்கணும், தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராத செயல் எல்லாம் ஒழுக்கம்.
அப்போ அந்த ஒழுக்கத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்? அப்போ விண்ணில் விண், அதாவது உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில், அந்த விண்ணில் வந்து ஒழுங்காற்ற ஒழுக்கம் இருந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம உணர்ச்சி வயப்படாமல் உணர்வு நிலைக்கு போயிடுவோம். உணர்வு நிலைக்கு போகிறோம் அப்படின்னா எந்த உயிருக்கு துன்பம் தர, அந்த ஆறு நற்குணங்கள் இருக்கு இல்லையா, எங்கள் வேகமாக சொல்லுங்கள் பா, பேராசை சினம் கடும்பட்டு முறையற்ற பால் குவரிச்சு உயிர்த்தழு மனப்பான்மை வஞ்சம்னு சொல்லக்கூடிய, வேகமாக சொல்லக்கூடிய அந்த பொருட்களை நாம் நாறு நற்குணங்களை வேகமாக சொல்ல முடியறதில்லை. ஏன்னா நமக்கு பதியில் உள்ள மனசில் போயிடும். எப்படி நிறைமணம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, மண், சமநோக்கு, மன்னிப்பு. பாருங்க, இது வேகமாக நம்ம பேசி பார்க்கறதுனால நற்குணங்கள் ஆறு நற்குணங்கள் வரும்போதே கஷ்டமாக வருங்க. ஆனால் வேகமாக சொல்லணும், நிறைமணம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநோக்கு, மன்னிப்பு அப்படின்ற மாதிரி வேகமாக வரணும். அப்போ அந்த ஆறு நற்குணங்கள் உள்ளே இருக்க மட்டும்தான் அந்த ஒழுங்காற்றலாய் விளங்கும் அந்த இறைவனை நமக்குள்ளே நமக்கு விளக்கும். எப்படிங்க ஒழுங்காற்றலாய் விளங்கும் முயற்சியாக சொல்லாரு, அந்த ஒழுங்காற்றலாய் விளங்கும் ஆறு நற்குணங்கள் நமக்குள்ளே விளங்க ஆரம்பிக்கும். நமக்குள்ளே விளங்க ஆரம்பித்தோம், நம்ம சுற்றி நல்ல ஒரு ஆறாக விரிவடையும் போது நம்ம பார்க்குறவங்க சார் நல்லவன்பா, நம்மகிட்ட எந்த விஷயம்னா டக்குன்னு ஓப்பனாக பேசுவாங்க, அதுமாதிரி நல்ல தப்பு நிறைய பண்ண மாட்டார், கரெக்டாக சொல்லுவார் இந்த விஷயம் பதில் சொன்னாலும் அப்படின்னு எப்போ சொல்லுவார்னா, நாமக்கிட்ட இருக்கிற அந்த ஆற்றல் பெருக 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 மட்டும்தான் நம்மக்கிட்ட வரவங்கள இவர்கிட்ட எந்த விஷயம் சொன்னாலும் கரெக்டாக சொல்லுவார் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு விளங்கும். நம்மக்கிட்ட அதை நாம் அதை உயர்த்தி கொள்ளணும் அப்படின்னா நிறைவாக உணர்ந்து கொண்டோம்னா, அதாவது நாறு நற்குணங்களை நம்ம நிறைவாக உணர்ந்து கொண்டோம்னா அந்த நற்குணங்கள் பெருகி, மகிழ்ச்சியாக முதல் தலைப்பிலே சொல்லியிருப்பார் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, அந்த இன்ப ஊற்று அப்படின்னும் போது ஆறு நற்குணங்களை இன்ப ஊற்றாய் நம்ம உனக்குள்ளே போட்டுக்கிட்டே வந்தோம்னா இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா அப்படிங்கிறார். அந்த இன்ப ஊற்று நல்ல விஷயங்கள் போட இன்ப ஊற்றாய் பெருகும்போது அந்த ஆறு தீய குணங்கள் ஒன்று விட்டு விலகும் அப்படிங்கிறார். அப்படி தீய குணங்களை விட்டு விலகும்போது உனது திருநிலையை அறிவே என உணர்ந்தேன். அப்போது ஒழுங்காற்றலாய், அந்த ஒழுங்காற்றலான ஆறு நற்குணங்களும் கொண்ட விளங்கிச்சுன்னா நிறைமணம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநோக்கு, மன்னிப்பு இந்த ஆறு நற்குணங்களும் உனக்குள்ளே விளங்கும்போது உனது திருநிலையும் அறிவே அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியா, உனது திருநிலையும் அறிவே. அப்போது அறிவு தான் எல்லா விஷயத்தையும் செய்யுது. எல்லா விஷயம் செய்யுதுன்னா நற்குணங்கள் நீங்கள் செய்ய உங்கள் எண்ணத்தின் உங்கள் அழுத்தத்தினால பிரபஞ்சம் நல்லா விரிவடையும். உங்களுக்கு பிரபஞ்சம் ஃபுல்லாக நீங்கள் விரிவடையும் போது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லதே தான் பண்ணுவீங்க. ஏன் நல்லது பண்ணுவீங்கன்னா பிரபஞ்சத்தில் இருக்கிறது தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போது என்ன எதிர்க்க இருக்கிற உயிர்லேயும் அதே பிரபஞ்சம் தான் இருக்குது, அதே உயிருக்கு நான் நன்மை தான் பண்ணணும், அவங்க என்னத்தான் எனக்கு தீமை பண்ணாலும் சரி தான், ஒவ்வொரு நொடிக்கு நொடி அவங்க தீமை பண்ணாலும் அவங்களுக்கு நான் நன்மை தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா அவங்க தெரியாமல் எனக்கு அந்த தீமையை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம உன்னுக்குள்ளே உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ உணர்ந்து கொண்டு அவங்களுக்கு நன்மை பண்ணும்போது திருநிலையாம், உனது திருநிலையாம் அறிவே என உணர்ந்தேன் அப்படிங்கிறார். அப்போது உணர்வு அந்த திருதான் வருது. அப்போது பாட்டோட முதல்ல பார்த்தீங்கன்னா உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று நினைத்திருந்தேன், ஆனால் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திருநிலையும், ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திரு, எங்கே திருநிலை உணர்ச்சிக்கு முன்னம், உணர்ச்சிக்கு முன்னம் இருப்பது ஒழுங்கான திருநிலை, ஒழுங்காற்றலாய் விளங்கும் திருநிலை உணர்ச்சிக்கு முன்னே இருக்கிற விஷயம். அந்த திருநிலையை உணர்ந்து கொண்டோம்னா அறிவு தான் நீயா இயங்கி கொண்டிருக்கிறேன்னு உணர்ந்து ஆறு நற்குணங்களை நாம் நமக்குள்ளே வளர்த்துக்கொள்ளணும். ஆறு நற்குணங்களை நமக்குள்ளே வளர்த்துக்கணும். அந்த ஆறு தீய குணங்கள் விடுத்து ஆறு நற்குணம் முதல்ல சொன்னேன் இல்லையா, நிறைமணம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநோக்கு, மன்னிப்பு அப்படின்னு அதில் நம்ம வளர்த்துக்கணும். முக்கியமாக அதில் இறைவன் இடத்துலே இல்லாத ஒரு நல்ல குணம் ஒரு குணம் இதில் இருக்குங்க. இறைவன் இடத்துல இல்லாத ஒரு நல்ல குணம் ஒரு குணம் இதில் இருக்குது. இது யாருக்கிட்ட விளங்கும் அப்படின்னா விளங்கும் அப்படின்னு அந்த மாதிரி அது பற்றி சொல்லுறா பாருங்க, ஒழுங்கமைப்பாய் விளங்கும்ன்றார், ஒழுங்காற்றலாய் விளங்கும்ன்றார். என்ன ஒழுங்காற்றலாய் விளங்கும்? மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயம். ஆறு ஆறு பன்னெண்டு தீய ஆறு நற்குணங்கள் ஆறு தீய குணங்களில் உயர்ந்த குணம் இந்த மன்னிப்பு. ஏன் மன்னிப்புன்னா இறைநிலைக்கே இல்லாத ஒரு குணம். ஏன்னு வச்சுக்கோங்க, செயலுக்கேற்ற விளைவு தெய்வ நீதி ஒழுங்கமைப்பு இருக்க தவறிழித்து பின் பரமனை வேண்டுவதேன் அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க. அப்போ செயலுக்கேற்ற விளைவு, நீ நல்லது போகிற நல்லது வரும், கெட்டது வரும் கெட்டது வரும், ஆனால் மனுஷங்கிட்ட மட்டும்தான் அதை மன்னிக்கிற குணம் உயர்ந்த ஒரு பக்குவம். அப்போ எந்த அளவுக்கு இன்ப ஊற்று மனுஷங்கிட்ட இருக்குன்னு பார்த்துங்க. அப்போ உயர்ந்த ஒரு குணம் மன்னிப்பு.
அந்த மன்னிப்புன்ற ஒரு விஷயத்தை நான் வளர்த்துக்கணும். அதுதான் நம்மளுடைய லைஃப்லேயே வந்து நம்ம மிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தி நம்மளை நாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் சொல்லணும். அப்போ அந்த அளவுக்கு நல்ல உயர்வான நாம் இருக்கணும் அப்படின்னும்போது இந்த மன்னிப்புன்ற பக்குவம் நமக்குள்ளே வரணும் அப்படின்னா, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அதே இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா. இன்ப ஊற்றாய் நீ நிறைய வைத்து கொண்டேன்னா உனக்குள்ளே இன்ப ஊற்று பெருகும் அப்படிங்கிறார் மகிழ்ச்சி. அப்போது இந்த கவிதை நல்லா விளங்கி விளங்கி மெதுவாக நம்ம படித்தோம்னா நிறைய விஷயங்கள் சத்சங்கத்துக்கு தொடர்பான விஷயங்கள் நம் வாழ்க்கை வாழ்வை வாழ்க்கை இல்லை வாழ்வை மேம்படுத்த ஒரு விஷயங்கள் இது இருக்குது என்பதை சத்சங்க தொடர்போடு அறிந்து கொள்வோம் என்று. வாழ்வோம் வளமுடன் வாழும் நாள் வரையிலே இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன்.